அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎம்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல் மூலமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜனவரி மாதம் நம்மளுடைய 2024 நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் படி குரூப் 4 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால இந்த வருடம் நமக்கு ஒரு இனிய வருடமாக அமையட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது தமிழில் டெஸ்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? நீங்கள் வாங்கின ஸ்கோரை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க? 105 பாடல்கள் உள்ளன. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருமொழியாக உள்ளது. 5. குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் எது? 8 நூற்றாண்டு. தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 64. திருவிளையாடற் புராணத்தை இயற்றிய பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 17 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் எது? திரு ஆலவாய் காண்டம். மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். எண்ணெய் இகழ்ந்ததனோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவிளையாடற் புராணம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் இப்பாடலடி பண்ணிய இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவிளையாடற் புராணம். நீரறி வரியா கரகத்து என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களின் வகை எத்தனை? 11. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடல்களில் டேஸ் என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. குடக்கூத்து. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் குமரக்குருபரர். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எத்தனை பாடல்களால் பாடப்படும்? 100. பிள்ளைத்தமிழ் இலக்கியம் எத்தனை பருவங்கள் அமைத்து பாடப்படும்? 10. குமரக்குருபரின் காலம் 17 நூற்றாண்டு. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. குமரக்குருபரர் தமிழ் வடமொழி தவிர வேறு எம்மொழியில் புலமை மிக்கவர்? இந்துஸ்தானி. நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமரக்குருபரர்.
மதுரை கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் யார்? பாரதியார். வன்மை இல்லை யோர் வறுமை இன்மையால் என்ற இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்ப ராமாயணம். தாதுவு சோலை தோறும் சண்பக காடுந்தோறும் இப்பாடலடியில் எந்த நதியின் வளம் பாடப்படுகிறது? சரையு. கங்கை படலம் கம்பராமாயணத்தின் காண்டத்தில் எந்த இடம் பெற்றுள்ளது? அயோத்தியா காண்டம். ஐயோ விவன் வடிவென்பதோ ரலியா வளகுடையான் என்ற இப்பாடலடியில் புகழ்ந்து பாடப்படுபவன் யார்? ராமன். ஏழ்மை வேடன் நிறந்தில் நின்றனை ஏ சாரோ இப்பாடலடியில் யாருடைய கூற்றாக அமைந்துள்ளது? குகன். கம்பராமாயணத்தில் கங்கை கான் படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் எது? அயோத்தியா காண்டம். 30க்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்க நாளைக்கு தயாராக இருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.